வணக்கம் மக்களே, நம்ம இப்போ பார்க்க போகிறது சூப்பரான ஒரு மீன் பொரியல். ஒன்றும் இல்லைங்க, மஞ்சப்பொடி பலகாப்பொடி உப்பு அவ்வளோதான். இதை நல்லா ஒரு ரேஷியோவில் போட்டு அதில் வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி பரப்பிங்க. சும்மா பரட்டுங்க, எண்ணெய் ஊற்றி பரப்பிட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக பரப்பிட்டோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் பிடிச்சி எண்ணெயை வந்து ஒரு சிம்மாவும் வைக்கக்கூடாது, ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, எண்ணெய்த்துக்கு இடையில வைக்க வச்சுட்டு நல்லா சூடான பிறகு மீனை போடுங்க. அதுக்கு முன்னால் போட்டுறாங்க. போட்டோன்னே இந்த மாதிரி ஒரு கலரில் வரணுங்க. இந்த கலரை பார்த்துக்கிங்க, பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சோன்னா நீங்கள் அந்த கலரை பார்ப்பீங்க. கொஞ்சம் நல்லா இப்போ கலர் கொஞ்சம் நல்லா தெரியுதா? ஓகே, இந்த கலரில் வரணும். இந்த மீன் ரெண்டு பக்கமும் மீன் அந்த மாதிரி கலரில் வந்தோன்னே வெந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 1 மினிட் ஒரு சைடு, அடுத்த சைடு திருப்பி போடுறப்பனால இன்னொரு 1 மினிட். அந்த மாதிரி ஒரு 1 மினிட்டுக்கு ஒரு கதைக்கு திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு 3 to 3.5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடுங்க. அது இப்போ வந்து பிச்சு பார்க்கலாம் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், வெளியே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஒன்றுமே போடல, வெறும் மஞ்சப்பொடி மிளகாப்பொடி உப்பு அவ்வளோதான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போடல. இதுவே ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப. ஆனால் என்னென்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். நீங்கள் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வரும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஊற வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், வெந்து வரப்போது இப்போ பிக்கணும் பாருங்கள், எப்படி பிக்குது பாருங்கள். இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரணுங்க. இதுதான் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதோட தயிர் சாதம் பருப்பு சாதம்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கும்.